இன்னைக்கு ஒரு நல்ல தலைவனுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். வேற யாரும் இல்லைங்க, நம்ம படிக்காத மேதை, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்களை பத்தின அவருடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள், அவத பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன் திடீர்னு அப்படின்னா, இப்போதான் ரீசெண்டாக அவருடைய பர்த்டே வந்துட்டு போச்சு. சரி, அவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சில விஷயங்கள் பார்க்கும்போது தான், அவர் இப்படியும் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரா, நிஜமாகவே வாழ்ந்திருக்காரா அப்படின்ற ஒரு வியப்பு, இப்படியும் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே தோணுச்சுனே சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கர்ம வீரர் காமராசர் ஐயா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. நிஜம்தான், அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு, அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரு நாள் என்னென்னா, இது மாதிரி அவர் காமராசர் இருந்தாங்க, முதல்வராக இருந்திருக்கார். அந்த பீரியடில் நேரு தான் பிரதமராக இருந்திருக்கார். இவர் வந்து பிரதமரை பார்க்க போயிருக்காரு, நேருவை பார்க்க போயிருக்காரு. அப்போ நேரு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்திருக்கார். என்னாச்சு நேரு, என்ன ஏன் இப்படி கண் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, இது மாதிரி இந்திய இராணுவத்துக்கு சில போர்க்கருவிகள்லாம் வாங்கணும், அதனால தான் பதட்டமாக இருக்கேன். இதில் என்ன இருக்குது, ஏன் பணம் எதுவும் இல்லையா? பணம்லாம் இருக்குது, ஆனால் வாங்கணும்னா அமெரிக்காவில் இருக்க ஏதாவது ஒரு பேங்க் வந்து நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், கேரண்டி கொடுக்கணும், அப்போ தான் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க தரமாட்டேங்கிறாங்க, கேரண்டி தரமாட்டேங்கிறாங்க, அதனால தான் எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். உடனே காமராஜர் வந்து சட்டுன்னு, அவனோட கடை ஏதாவது இந்தியாவில் இருக்கா, அதாவது அமெரிக்காவோட கடை ஏதாவது இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. கடையா? ஆ, இருக்குது, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் வந்து இந்தியாவில் இருக்குது. அப்போனா உடனே அதை இழுத்து மூடுங்க. ஐயோ, இழுத்து மூடிட்டால் அது ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடுமே. பிரச்சனை வந்தால் என்ன, நமக்கு உபயோகமாக இல்லாத அவனோட கடை இங்கே இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன அப்படின்னாராம். அவர் சொன்ன மாதிரியே பிரதமரும் அறிக்கை விடுத்துட்டார், நேருவும் சொல்லிட்டார். இதுமே இது மாதிரி நீங்கள் வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணாததுனால, கேரண்டி கொடுக்காததுனால உங்கள் பேங்க் இங்கே இருக்க நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். ரெண்டே நாள் தாங்க, ரெண்டே நாளில் அமெரிக்காவில் இருக்க பேங்க் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்திய இராணுவத்துக்கு தேவையான போர் ஆயுதங்கள் எல்லாம் வந்து இறங்கிச்சான். பாருங்களேன், ஒரு முதல்வர் ஒரு நாட்டோட பிரதமருக்கே ஆலோசனை சொல்கிற அளவுக்கு இருந்திருக்காருன்னா, அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருந்திருப்பார்னு பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து வீட்டில் இருந்தப்போ வீட்டில் இருந்துட்டுருக்காரு. அப்போ அவரை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பஸ்ஸுடைய ஓனர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காக பஸ்ஸோட ஓனர் வந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஏழைபாளைங்க, ஏதோ ஒரு கிராமத்தை சேர்ந்த ஏழைகள் வந்து அவரை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கணும் வந்திருக்கப்ப உடனே முதல் காமராசர் வந்துட்டு அந்த பஸ் ஓனர்லாம் உட்கார சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த ஏழைகளை பார்த்துட்டு என்ன விஷயம் என்ன கோரிக்கைன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்ட்டு போய் கேட்டுக்கிட்டு இருந்தாராம். இதை பார்த்த பஸ் ஓனர்களுக்கெல்லாம் ரொம்ப கோமாயிடுச்சு. வெயிட் பண்ணுறாங்களாம், அவர்கிட்ட தான் ஏழைங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு தவிர இவங்ககிட்ட வரவே இல்லையா. கோமாயிட்டு அவங்க பஸ் ஓனர்லாம் எந்திரிச்சு போயிடுறாங்க. காமராசர் வந்து இந்த ஏழைங்ககிட்டலாம் பேசிட்டு இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகள்லாம் சொல்லி கேட்டுட்டு இது பண்ணிவிட்டு முடிச்சுட்டு உள்ளார வராராம். எங்கே இங்கே இருந்தாங்களே பஸ் ஓனர்லாம் எங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லையா, லேட் ஆகிடுச்சு அப்படிங்கவும் கிளம்பிட்டாங்க, நீங்கள் வந்து அவங்களே பார்த்துட்ருக்கவும் கோபத்தில் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, உடனே அவங்களுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொன்னாராம். ஃபோனை போட்டோன்னே, ஏயா, அவன் ஏழைபாளை, ஆ அவன் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு கடைசி பஸ்ஸு இப்போ விட்டா, இப்போ 8 மணிக்கு விட்டா இல்லை, அப்போ அவனை தானே நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆ, நீ கார் வச்சுருக்க, உன்னால் லேட் ஆனாலும் போய்க்க முடியும். சப்போஸ் போக முடியலன்னா கூட நீ இங்கே ஏதாவது ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க முடியும். அவன்கிட்ட காசே இல்லாதவன், அவன் எப்படி இங்கே ரூம் எடுத்து தங்குவான், அதை யோசிக்க மாட்டியா நீ? நான் முதல்வர் ஆனனால தான் நீ என்னை தேடி வர, ஆனால் அவங்கெல்லாம் என்னை முதல்வர் ஆக்கிட்டு தேடி வராங்க. இப்போ சொல்லு, நான் யாரை ஃபஸ்ட்டு பார்க்கணும், உடனே கிளம்பி வாங்கையா, உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு நல்ல முதல்வரால் தாங்க ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுடைய நிலைமையிலேருந்து யோசிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணவர் நம்ம கர்ம வீரர் காமராசர். அப்புறம் அவர் எவ்வளோ உயர்ந்த மனசு கொண்டவர் அப்படிங்கிறது இன்னொரு சம்பவம் இருக்குது. என்னென்னா, அவர் முதல்வராக இருந்த பீரியடில் இந்த மாதிரி சட்டம் போடுறாரு, இனிமேல் அரசாங்க உத்தியோகத்தில் படித்தவங்க மட்டும்தான் இருக்கணும்,
படிக்காதவங்க வேலையில் இருக்கக்கூடாது, நீக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. இதை கேட்டதும் இந்த பழைய சட்டமன்ற விடுதியில் பியூனாக ஒருத்தர் மண்ணாங்கட்டியும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஐயோ வேலை போச்சே, இனிமேல் என் பிள்ளைக்குட்டியெல்லாம் எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்ட்டுன்னு அங்கே உடனே அலுவலகத்திற்கு ஓடி வந்து அங்கே மேலதிகாரியை ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஐயா இப்படி மாதிரி முதல்வர் சட்டம் போட்டாரே, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்குட்டியெல்லாம் எப்படி நான் படிக்க வைப்பேன், எப்படி சோறு போடுவேன் அப்படின்ட்டுன்னு கதறி அழுதியிருக்காரு. உடனே அந்த மேலதிகாரி வந்து அந்த மண்ணாங்கட்டிகிட்ட சொன்னாரா, உடனே ஃபோன் போடுடா முதல்வர் ஆஃபீஸ்க்கு, ஃபோன் போட்டு ஏன் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்க சொல்லியிருக்காரு. உடனே இந்த மண்ணாங்கட்டியும் ஃபோன் அடிச்சிருக்காரு. அடித்தோடனே எப்போதும் அந்த காலத்துலலாம் என்ன, ஃபஸ்ட்டு உதவியாளர்கள் ஃபோன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சிஎம்க்கு கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த மண்ணாங்கட்டியும் சரி அவங்க உதவியாளர் தான் யாரும் எடுத்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க மேலதிகாரி சொன்னதை வச்சு சொல்லியிருக்காரு. இது மாதிரி எங்க படிக்காதவங்கெல்லாம் முதல்வராக இருக்கும்போது நான் எங்கே பியூனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உடனே மறுபக்கத்தில் எடுத்தது காமராசர், ஆனால் இவர் நினச்சிருக்காரு அவரோட உதவியாளர் தான் எடுத்திருக்காருன்னு நினச்சிட்டு இது மாதிரி சொல்லிட்டார். சொல்லவும் காமராசர் வந்து இதை கேட்டுட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டாராம். கொஞ்ச நேரத்தில் இது மாதிரின்னு யார் இப்போ முதல்வர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணது, எந்த ஃபோன் வந்தது, யார் பேசுனது அப்படின்னு சொல்லி கேட்க மண்ணாங்கட்டி இருந்துட்டு நான் தாயா பேசினேன் அப்படின்னு சொல்ல வாங்க உங்களை முதல்வர் கூப்பிட்றாருன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனதும் ஐயா தெரியாமல் சொல்லிட்டேயா, மன்னிச்சிருங்கய்யா, இது மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சேன்ற ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேயா, மன்னிச்சிருங்கய்யா, நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாதையா அப்படின்னு சொல்லி கதறான். உடனே காமராசர் சொன்னாரா, இங்கே வாங்க என் பக்கத்தில் வந்து உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தேன், நீங்கள் தான் அந்த தப்பை தடுத்து நிறுத்தியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ண இருந்திருக்கேன் பாருங்களேன் அப்படின்னு சொன்னாராம். நான் இப்படி சட்டம் போட்டிருக்கணும், இனிமேல் அரசாங்க உத்தியோகத்துக்கு வரவங்க படித்தவங்களாக இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்கணும், ஆனால் இப்படி இப்போ சட்டம் போட்டு உங்களை வந்து பசிப்பட்ட நிலையும் உங்கள் பிள்ளைங்களை தவிக்க விடுற நிலைமையில் நான் ஆளாகியிருப்பேனே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாராம். பாருங்களேன், தான் செஞ்சது தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சோம், தெரிஞ்ச உடனே அவர் வந்து அவரோட கீழ் இருக்கிறவ தான் அவர்கிட்டயே மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த பண்பு யார்கிட்ட வரும் சொல்லுங்கள். இது மாதிரி அவரை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாங்க. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் வந்து அவ்வளோ இருக்குது, அவரை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஒரு இந்த 10 நிமிஷம் வீடியோ பத்தாது. உங்களால் முடிஞ்சால் அவருடைய புத்தகங்களை வாங்கி படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள். அவர் எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு மனசை வாழ்ந்துட்டு போயிருக்காப்புல. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.